வணக்க மக்களே, நான் தான் உங்கள் மதுரக்காரன் விஜய். கரகாட்டக்காரன் 1989 இந்த படம் எடுத்திருந்தாங்க. அது எடுத்த இடம் முக்கால்வாசி மதுரையில் தான். சரி, ஒரு பாட்டு சீன் மட்டும் எடுத்த இடத்த போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போன இடம் தான் அலகர்கோவில். அப்போ 1989 எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து நம்ம பார்க்குக்கு பின்னாடி இந்த மண்டபம் இருக்குது. இது அப்போ எடுக்கும்போது இருந்த மண்டபம், இது இப்போ கொஞ்சம் தான் வித்தியாசப்பட்டிருக்கே தவிர மற்றபடி எந்த மாற அப்படி ஒரு வேற்றுமை எதுவும் தெரியலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். அவ்வளோ அழகான இடம் பின்னாடி. இப்போ கொஞ்சம் மரம்லாம் வளர்ந்துருச்சு, இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா. இது வந்து சத்திரப்பட்டி போகிற வழியில் நம்ம பொய்கரைப்பட்டி அப்படின்ற ஊரில் இந்த மண்டபம் இருக்குது. இந்த இதில் இந்த ஷாட்டில் இங்கே எனக்குள்ளே எடுத்திருக்காங்க. அப்போ தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தண்ணி நல்லா நிறையா இருக்குது, பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நம்ம அலகர்கோவிலில் டோக்கன் போடுற இடத்துக்கு, அதாவது மலை கோவில் டோக்கன் போடுற இடத்துக்கு பின்னாடி இருக்கு இந்த இடம். போனீங்கன்னா பாருங்கள், அப்படியே தான் இருக்குது இன்னமும். முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, மற்றபடி இடம் அப்படியே அழகாக இருக்குது. இந்த இடமும் அதே இடம்தான். கொஞ்சம் உள்ளேருந்து அப்படியே வெளியே கொண்டு வருவாங்க கேமராவை. இந்த இடமும் நம்ம காமிச்சிருப்போம். இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே ரிவர்சிங்கனுக்குள்ள ராமராஜன் நிற்பார். இந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நம்மளே அந்த படத்தை நேரில் இட்டு பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம். இது மேலே தீர்த்தத்தொட்டி ராக்காயி கோயில். இங்கே வந்து அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அவ்வளோ அழகாக எந்த ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளடைவில் எல்லாம் மாறுங்கம்ல, அதனால இப்படி ஒரு மாற்றம் இருந்துச்சு. ஓகே, இந்த இடம் ரொம்ப எனக்கு எப்போ போனாலும் எனக்குள்ள ரொம்ப பிடிச்ச இடம் இது. இது வந்து சாத்தையார் டேம், மதுரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த டேமில் வச்சு எடுத்த ஷாட் இது. உள்ளே விடலை நம்மளை, இல்லாட்டா அந்த இடத்துக்கிட்டே போய் எடுத்திருப்போம். ஆனாலும் நம்ம வெளியே இருந்து அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும்போது ரைட் சைடில் ஒரு மலை ஏறும், அந்த இடத்துக்கிட்ட போனால் அந்த பர்டிகுலர் பிளேஸை பார்க்கலாம். இதுதான் அந்த இடம். படம் எடுக்கும்போது என்ன ஒயிட்டு ப்ளூ அடிச்சிருந்தாங்களோ அதே தான் இன்னமும் அடிச்சு வச்சுருக்காங்க அந்த கூடாரத்தில். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இன்னும் அப்படியே அதே கலரே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம மீனா இது நம்ம அலகர்கோவில் வந்துட்டோம். உள்ளே வந்து கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபப்படி லெஃப்ட் சைடில் இருக்கும், அந்த மண்டபப்படிக்கிட்டே இதை எடுத்திருக்காங்க. இந்த இடத்து இப்போ கோயில் மராமத்து வேலை பார்க்குறனால அவங்களுக்கு மூடி இருக்காங்க, இல்லாட்டினா சம வியூவாக இருந்திருக்கும். இது வந்து ரைட் சைடில், ரைட் சைடில் அப்படியே கேமரா கீழேருந்து அப்படியே மேலே போகும். அதே கோபுரம் தான், ஆனால் ரைட் சைடில் ஷாட் வச்சுருப்பாங்க. இது அந்த இடம் தான். ஓகே மக்களே, போய் பார்த்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.